40 டாம் கீரோ கூட ஆச்சோ ஸ்பீடு பிரேக்கர் போச்சுடா செட் சூப்பரான கார் கேம் தான் பீமன்ஜி. இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ண போற கார்ஸ் எல்லாம் லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு டீமா பிரிச்சிருக்கோம். அதுல லெஃப்ட் சைட் டீம்ல வந்து எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான லாம்போகினி இருக்கு, அப்புறம் ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் சிவட்டா கார் இருக்கு, அண்ட் ஒரு ஜீப்பும் இருக்கு. இதெல்லாம் லெஃப்ட் சைட் டீம். அதே மாதிரி ரைட் சைட் டீமும் பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி நடுவுல ஒரு கார் நிக்குது, உங்க எல்லாத்துக்கும் தெரியும், ரோல்ஸ் ராயல்ஸ். ஆனா அது ரெண்டு டீமுக்குமே கிடையாது, அது ஒரு தனிக்காட்டு ராஜா. அப்புறம் ப்ளூ கலர்ல செரியா எஃப்இவின்னு ஒரு கார் இருக்கு, அண்ட் பிஎன்டபிள்யூ பிளாக் கலர் காரும் இருக்கு. அதே மாதிரி நம்ம பழைய காலத்து அம்மா சீட்டு காரும் இருக்கு. இங்க நிக்கிறதுல உங்களுக்கு ஃபேவரட்டான கார் எதுங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கார் எல்லாம் ரெண்டு டீமா பிரிச்சு எதுக்கு நிக்க வச்சிருக்கேன் பாக்குறீங்க? பின்னாடி ஒரு சம்பவமே காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இங்க முன்னாடி இருக்க ரோடு சாதா ரோடு இல்ல, மேடு பள்ளமான ரோடு. எப்படின்னா நம்ம ஊர்ல இருக்கிறதோட ரொம்ப மோசமான ரோடு. இந்த லெவல்ஸ் எல்லாம் கிராஷ் பண்ணி எந்த கார் இதுல வின் பண்ணுது அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அம்பாசிட்டர் கார் எடுப்போம், ஏன்னா ஆதிகாலத்து கார்ல இருந்து ஆரம்பிப்போம். காரோட சவுண்ட் எப்பயும் போல நார்மலா தான் இருக்கு, ஆனா இதோட பவர் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். என்ன ப்ரெஸ் பண்ணி போக மாட்டேங்குது, ரொம்ப ஸ்லோவாக பிக்கப் இருக்குது. ஏன்னா பழைய காலத்து இன்ஜின்ல ஸ்பீடும் போக மாட்டேங்குது, பிக்கப்பும் கம்மியாக தான் இருக்குது. பில் குவாலிட்டி சூப்பராக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் உடையாதுன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை உடையில, ஓகே. எந்த ஒரு டேமேஜுமே இல்லை ஃபர்ஸ்ட் லெவலில். அடுத்த லெவலும் கிராஷ் பண்ணிடுதான்னு பார்ப்போம். ரெண்டாவதும் கிராஷ் பண்ணிருச்சு, ஆனால் முன்னாடி பெட்டி தூக்கிக்கிச்சு. இந்த காருக்கே இந்த நிலைமைனா லாம்போகினி காருக்குலாம் சொல்லவே வேணாம். ஓகே, அடுத்தது வந்தாச்சு. யா, இதுலையும் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் பர்ஃபெக்டாக லேண்ட் பண்ணியாச்சு. பிரேக்கை போட்டு நிறுத்த வேண்டிதான், நிறுத்துறாடே பிரேக்கை பிடிக்க மாட்டேங்குது. அச்சோ, காரு கமந்துருச்சு. என்ன இன்ஜின்லேருந்து புக வருது, என்ன ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. போச்சா, சோலி முடிஞ்சிச்சு, இன்ஜின் ஃபெயில்ட் ஆயிடுச்சாம்மா, டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால இதுக்கப்புறம் இந்த காரை வச்சு நம்மளால் ஓட்ட முடியாது, நின்ன இடத்துல நின்றுட்டே தான் இருக்கும். அம்பாசிடர் கார் நாலு லெவலில் கிராஷ் பண்ணியிருக்கு. இப்போ ரைட் சைட்லேருந்து ஒரு கார் எடுப்போம், ரைட் சைட் டீமில் லாம்போகினி எடுப்போம். இது எப்படி இருக்கும் சவுண்ட், எப்படி இருக்கும் மாதிரி சவுண்டு கேட்குது, பயங்கரமாக இருக்கே. இந்த காரோட பவர் எனக்கு இப்பயே தெரிஞ்சிச்சு, பயங்கரமாக இருக்குது. ஆனால் நம்ம ஊர் ரோட்லேயே அதை ஓட்ட முடியாது, இது எப்படி போதோ தெரில. ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று கிராஷ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஒன்றில் முன்னாடி ஒரு சின்ன டேமேஜ் இருக்குது, ரெண்டாவது இதுவும் தாண்டுமான்னு பார்ப்போம். எஸ், ரெண்டாவதுல பின்னாடி ஒன்று உடஞ்சி போச்சு, முன்னாடியும் உடஞ்சிச்சு, பின்னாடியும் உடஞ்சிருச்சு, இன்னும் சென்டரில் தான் உடையாமல் இருக்குன்னு பார்த்தேன், போச்சு, உள்ளே உழுந்துருச்சு. டயர் உடனே டயர் கண்டுட்டு போகுது முன்னாடி ஒன்று, டயர் இல்லாமல் இதுக்கப்புறம் ஓட்ட முடியாது. ஆனால் லாம்போகினி மூணு தான் வந்திருக்கு, அம்பாசிடரே தேவலாம் போல. நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போகிற கார் BMW. இந்த காரோட பில் குவாலிட்டி பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, டேமேஜ் ஆகாமல் போகலான்னு பார்ப்போம். எத்தனை லெவல் இதை கிராஷ் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று அசால்ட்டாக கிராஷ் பண்ணிடுச்சு, பெரிய டேமேஜ்லாம் எதுவும் இல்லை. ரெண்டாவது இதுலேயும் எந்த ஒரு டேமேஜும் பெருசாக இல்லை. ஓகே, பார்ப்போம் எந்த கார் வின் பண்ண போகுதுன்னு. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நீங்கள் இன்னும் லைக் கொடுக்கலனா லைக் கொடுத்துங்க மக்களே. அதே மாதிரி நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அம்பாசிடர் காரை நம்ம கிராஷ் பண்ணியாச்சு, இப்போ நம்ம அஞ்சாவது லெவலில் கிராஷ் பண்ணியாச்சு. பின்னாடி டிக்கி ஓப்பன் ஆகிடுச்சு, அடோடா பிரேக் பிடிக்க மாட்டேங்குது, போச்சு போச்சுக்கே விழுந்துடாத, சொல்லி முடியும். ஆனால் இன்னும் கார் வேலை செய்யுது, இருங்க மூவ் பண்ணி பார்ப்போம். டயரு நல்லா பில்லுக்குள்ள மாட்டிக்கிச்சு, இதுக்கப்புறம் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இவ்வளோ அடி வாங்கியும் கார் இவ்வளோ தாங்குதே. நெக்ஸ்ட்டு நம்ம ஜீப்பை வச்சு தான் ட்ரை பண்ண போகிறோம். ஜீப்பு வந்து ட்ராக் ரோட்லேயே ஓட்டுறது தான், அதனால இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, ஈஸியாக தாண்டிடும். பட் காரோட பில் குவாலிட்டி நல்லா இருக்கணும், ஏன்னா பெரிய கேப்பு உயரத்துலேருந்து கீழே விழுவ போகிறோம். சல்லி சல்லியாக நொறுங்காமல் இருந்தால் சரி, பார்ப்போம் இந்த ஜீப் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு. ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று அசால்ட்டாக தாண்டிடுச்சு, எந்த ஒரு பெரிய டேமேஜே இல்லைன்னு தான் சொல்லணும், ஈஸியாகவே தாண்டிடுச்சு. ஓகே, ரெண்டாவதும் எந்த ஒரு டேமேஜுமே இல்லை, தாண்டிடுச்சு. ஆனால் பிரேக் தான் பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் இந்த காரில் பிரேக் சுத்தங்க, எங்கே பிரேக் பிடிச்சி எப்படி சுற்றிட்டு வந்து நிற்கிது பாருங்க. அது சரி, இப்போ நம்ம எத்தனாவது லெவலில் கிராஷ் பண்ணியிருக்கோம், மூணாம் நாளா, எனக்கே தெரியல. ஸோ ஓகே, கடைசியாக பார்த்துக்குவோம். ஆனால் இது வரைக்கும் பெரிய டேமேஜ் இல்லாமல் வந்திருக்குன்னு சொல்லி வாயம் உள்ள போச்சா, என்ன பெல்ட்டி அடிக்குது, கார் என்ன திரும்பி இப்படி கிடக்குதே, எப்படி நேரம், அப்போ அடா கரெக்டாக நேரம் நின்றுச்சு, வேலை செய்தா? எஸ் வேலை செய்யுது. ஆனால் என்ன கார் இப்படி உடஞ்சி கிடக்குது, ஒரு பக்கமாக அழிந்து ஒரு சைடாக போகுதுங்க, கார் ஒரு பக்கமாக வளைஞ்சிருச்சு போல. நான் ஒரு பக்கம் ஓட்டினா அது ஒரு பக்கம் போகுது, ஒழுங்காக போ, அட போச்சு 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 போச்சு, குழுக்கில் விழுந்துருச்சு. கரப்பாம்பூச்சி மாதிரி கமுந்துருச்சே, கரப்பாம்பூச்சிக்கு பின்னாடி புகை வருது. ஓகே, இதுக்கப்புறம் இது ஆகாத வேலை. அடுத்தது நம்ம ட்ரை பண்ண போகிற கார் செரியா எஃப்சிவின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயி. இந்த காரோட டிசைன் நல்லா இருக்கு, ப்ளூ கலர்ல,
பிக்கப் கூட ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பார்ப்போம் பில் குவாலிட்டி எப்படி இருக்குது, அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் லெவலில் ஈஸியாக தாண்டிடுச்சு, எந்த ஒரு பெரிய டேமேஜும் இல்லை. ஓகே, ரெண்டாவது தாண்டிடுச்சு, ஆனால் பின்னாடி பம்பரும் உடஞ்சிருச்சு, பின்னாடியும் உடஞ்சிருச்சு. அது பாருங்கள், கயிறு கட்டி இழுத்துட்டு போகிற மாதிரி பின்னாடி உடஞ்சி இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கு. அந்த நம்பர் பிளேட்டில் இருக்கிறது நம்ம நேமும் மாதிரி இருக்குது. ஆட ஆமாம், லவ்லி பர்சன் போட்டிருக்குது, ஆனால் நம்பர் பிளேட்டு தான் இப்போ இல்லை, பேர் இருந்து என்ன பிரச்சனை. ஓகே, பிரேக் பிடிக்க மாட்டேங்குதே, போச்சுரா. இன்னும் டயர் மூட்டு ரெண்டு தனியாக போதே, டே அந்த டயர் அவனை வந்து பிடிச்சி கொடுங்கடா. போச்சு, சிவட்டா சிந்துலா கார். இந்த கார்லேயே இந்த மாதிரி சவுண்டு கேட்குது, பயங்கரமாக இருக்கு. பின்னாடி என்ன பட்டாசுலாம் வெடிக்குது, தீபாவளி பட்டாசு மாதிரி. ஓகே, பிக்கும் பயங்கரமாக இருக்குங்க, லேமோடு பயங்கரமாக இருக்கும் போலயே. எஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஈஸியாக தாண்டிடுச்சு, எந்த ஒரு டேமேஜும் இல்லை. ஓகே, ரெண்டாவது லெவலையும் அசால்ட்டாக கிராஷ் பண்ணிடுச்சு. ஓகே, தேர்டு ஒன்னு கிராஷ் பண்ணிடுச்சு, ஆனால் பின்னாடி உடஞ்சிருச்சு. பட் ஓகே, எனக்கு தெரிஞ்சு அடுத்ததுல சந்தி சந்தியாக உடஞ்சிரும் நினைக்கிறேன். நினைச்ச மாதிரி எல்லாம் கண்டுட்டு போகுது தனித்தனியா. கீழே வந்துடாட்டேன், எஸ் எப்படியோ கீழே விழுவாமல் அடுத்த லெவலுக்கு வந்துருச்சு. எனக்கு மூவ் ஆக மாட்டேங்குது. ஏன்னா டயருக்கானா ஒரு டயர் பறந்து போயிருச்சு போல வர வழியில். டயர் இல்லாமல் இது மூவ் ஆகுமான்னு தெரியல, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இவ்வளோ தூரம் வந்துருச்சு, ஒரு வீல் டயர் தானே இல்லை. ஆஹா, இன்ஜின்லேருந்து புகை தள்ளுது, என்ன நின்றுச்சு இன்ஜின் கதம்னு நினைக்கிறேன், ஆஃப் ஆயிடுச்சு. இருங்க ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். சவுண்டு கேட்குது ஆனால் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இருந்தாலும் இதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு கார் இருக்குது, ராஜாவின் ராஜா ரோட்ஸ் ராயல். ரியலில் தான் இந்த காரை அடித்து நொறுக்க முடியாது, கேமுக்குள்ளே இன்றைக்கி அடித்து நொறுக்குறோம் இந்த காரை. இந்த காரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், என்ன தான் வெளியே டேமேஜ் ஆனாலும் உள்ளே இருக்கிறவங்களுக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொல்லி அது நடக்குதான்னு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் லெவலில் கிராஷ் பண்ணிடுச்சு, ஆனால் கண்ணாடி உடஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் லெவல்லையே. கண்ணாடி எல்லா கார்லையும் உடையிறது தான், பின்னாடி பம்பரும் கதமா, பின்னாடி பம்பர் கழுந்துட்டே விழுந்துருச்சு. ஓகே, ரோல்ஸ் ரேஸோட கார் சவுண்டே சவுண்டு தான், அது பாருங்க நல்லா முறுக்குது. ஆனால் இதுக்கு நான் பவரே கம்மியாக தான் கொடுக்குறேன், அதுக்கே இவ்வளோ சவுண்டு. ஃபுல்லாக கொடுத்தா காது கிழிஞ்சிரும் போகும். நம்பர் சீட்டர் கார் கிடக்குது, அப்போ இதுதான் லெவல் ஃபோர்னு நினைக்கிறேன். லெவல் ஃபைவ் கிராஷ் பண்ணிட்டோம், லெவல் ஃபைவ்ல எந்த ஒரு டேமேஜும் இல்லை. இதே மாதிரி நம்ம எல்லா லெவலும் கிராஷ் பண்ணுறோமான்னு பார்ப்போம். ப்ளூ கலர் கார் கிடக்குது, ஓகே அதையும் கிராஷ் பண்ணியாச்சு, அது பேர் தான் தெரியல. ஓகே, லெவல் செவனுக்கு வந்தாச்சு, இன்னும் ரெண்டு கிராஷ் பண்ணால் போதும். ரோல்ஸ் ராய்ஸ் தான் ஃபஸ்ட் இடம், முன்னாடி ஒரு பெரிய பள்ளம் இருக்குது. எஸ், இதுலையும் தாண்டியாச்சு, இதுலேயும் எந்த ஒரு டேமேஜும் இல்லை. அந்த ஃபஸ்ட்டு மூணு லெவலில் தான் டேமேஜ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த காருக்கு டேமேஜே இல்லை. ஏன்னா மேலே இருந்து குதிக்கிறதுனால கீழே இருக்க பம்பர் மட்டும் உடஞ்சிச்சு, அதுக்கப்புறம் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் கரெக்டாக வந்துருச்சு. ரோல்ஸ் ராய்ஸ் ரோட்ஸ் ராய்ஸ் தான். ஓகேனா ரோல்ஸ் ராய்ஸோட கார் இன்ஜின் பாருங்களேன், இன்னும் சின்ன டேமேஜ் கூட வராமல் இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் போகும்னு பார்க்கலாம். அப்படியே அப்போ எவ்வளோ பெரிய கேப்பு, அசால்ட்டாக தாண்டிடுச்சு, பிரேக்கை போட்டு நிறுத்தே விழுந்துடாதே. என்னடா அது, ஒட்டில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. டயர் ஆனால் முன்னாடி மாட்டிக்கிச்சு, பின்னாடியும் எடுக்க முடியல, முன்னாடியும் நவுத்த முடியல. டயரும் முன்னாடி மாட்டிக்கிச்சு, பின்னாடி டயரும் மேலே தூக்கிக்கிச்சு. இதுக்கப்புறம் இதை நவுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்ஜின்லேருந்து இப்போ தான் புகை வர ஆரம்பிக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்ஜின் வேலை செய்யாமல் போயிடும். ஆனால் இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, இருங்க காருக்குள்ளே பார்ப்போம். ஏன்னா அங்கே காருக்குள்ளே ஒரு சின்ன டேமேஜ் கூட இல்லை, காருக்கு வெளியே தான் உடஞ்சிருக்கு, ஆனால் உள்ளே ஒன்றுமே ஆகலை. அதுதான் ரோட்ஸ் ராயல்ஸ், ரோல்ஸ் ராயல்ஸோட லோகோ உடஞ்சி போச்சு. இந்த போட்டியில் ஃபஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு ரோல்ஸ் ராயல்ஸ், செகண்ட் ப்ரைஸ் கோஸ் டு இந்த பேர் இல்லையா ப்ளூ கலர் கார். இந்த காரோட ஒரு டயர் மட்டும் காணும், அது மட்டும் இருந்ததுன்னா இதுதான் ஃபஸ்ட் ப்ரைஸே போயிருந்தாலும் போயிருக்கும், ஏன்னா அவ்வளோ சூப்பராக போச்சு. அப்புறம் நம்ம ஜீப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது இடம், அதுவும் கருப்பாம்பூச்சி மாதிரி கமந்துருச்சு. குறுக்க அந்த அம்மா சிட்டு கார் இல்லாமல் இருந்தா இது கூட அடுத்த லெவலுக்கு கிராஷ் பண்ணி போயிருக்கும். அடுத்தது நாலு ரோடே கிராஷ் பண்ணி நாலாவது இடத்தில் இருப்பது நம்ம அம்மா சிட்டு கார். இந்த காரோட இன்ஜின் தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, வெளியே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கு, இன்ஜின் டம்மியான. ஃபிஃப்த் பிளேஸில் இருக்கிறது எஃப்சிவி கார். இந்த கார் பாருங்க, மலைக்கு நடுவில் நசுங்கின மாதிரி ரெண்டுக்கு நடுவில் நசுங்கி கிடக்குது. அண்ட் லாஸ்ட் பிரைஸ் கோஸ் டு லேமோகனி. இந்த கார் வந்து நம்ம ஊர் ரோட்டில் ஓட்டினாவே ஸ்பீடு பிரேக்கருக்கு எல்லாம் கழுந்துட்டு போயிடும், இதுக்கு சொல்லவே வேணாம், அதான் இப்படி கிடக்குது. ஆனால் இன்ஜின் பவர் பயங்கரமாக இருக்கும். இருங்க சவுண்டு கேட்குது, ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, மூவ் ஆகுதுங்க, டயர் இல்லாமல் எப்படி இது மூவ் ஆகுது, இந்த மாதிரி பயங்கரமாக இருக்கே. இருந்தாலும் விடக்கூடாது, இன்னும் கொஞ்சம் நேரம் வேறு ட்ராக்ல இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு. கமன் கைஸ், லெட்ஸ் ஸ்டார்ட்டட். நம்ம இப்போ லேம்போகினி ஆஃப் ரோடில் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, சும்மாவே இது சளி சலியாக இருக்கும், இப்போ என்ன நடக்க போகிறது தெரியல. முன்னாடி பாருங்கள், பெரிய பெரிய குழியாக வருது, நினச்ச மாதிரியே பின்னாடி பம்பர் உடஞ்சிருச்சு. பாடி தான் வீக்க, உள்ள பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கு பா, அதனால இன்ஜின் பயங்கரமாக இருக்கும். இங்கே பாருங்க, பெரிய பெரிய குழிலாம் வருது, இந்த இடத்துல ஸ்பீடு லிமிட் போடணும், வேகமாகவும் போகக்கூடாது, பொறுமையாகவும் போகக்கூடாது, இல்லைன்னா குழிக்குள்ள மாட்டிக்குவோம். ஓகே, எஸ் இன்னும் கொஞ்சம் தூரம் தான், எப்படி இந்த உடஞ்ச பழத்தை நம்ம கிராஷ் பண்ணிட்டோம். ஆனால் இதுக்கப்புறம் தான் நமக்கு ட்ராக் ரோடே வரப்போகுது. இந்த மலை மேலே ஏறி போகணும், இது ரோடே கிடையாது, நடந்து போனாவே வலிக்கிட்டுக்குள்ளே விழுவோம். இது மேலே ஏறுமா பார்ப்போம், டயர் ரொம்ப ஸ்லிப் ஆகுது. ஓகே, கிரிப்பு கரெக்டாக இல்லைன்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் விட மாட்டேன், மின் வச்ச காலை பின் வைக்கக்கூடாது, அழுத்துறா ஃபுல் பவர் நான் அழுத்தி பிடிச்சிட்டேன், ஆனால் முன்னாடி தான் போக மாட்டேங்குது.
போடா ரோட்டை கண்டுல பார்த்துட்டேன், எப்படியோ இந்த மோசமான ரோட்டை தாண்டி வந்துட்டேன். பட் இருந்தாலும் இதோட இன்னும் முடியல, இன்னும் பயங்கரமா வரும்னு நினைக்கிறேன். எவ்வளவு தூரம் தான் இந்த லெமோனி கார் போகுது அப்படிங்கிற பாக்கலாம். பின்னாடி இருக்க நம்பர் பிளேட் பம்பர் பாருங்க, நம்ம பின்னாடியே ஓட்டிக்கிட்டு வருது, கீழவும் உழுவ மாட்டேங்குது, டயருக்குள்ள மாட்டிக்க போகுது. அப்படியேங்கப்பா இது என்ன இவ்வளவு இறக்கமா இருக்கு. ஓகே, ஏதோ ஒரு மலைக்கு நடுவுல ஓட்ட போட்டு ரோடு போட்டு வச்சிருப்பானுங்க. ஆஹா, ரேம்ப் வச்சிருக்காடுங்களே. போச்சே போச்சு கார் போச்சு. நல்ல வேலை டேமேஜ் இல்லை, பின்னாடி ஓட்டிக்கிட்டு இருந்த அந்த பம்பர் மட்டும் நல்லிட்டு வந்துருச்சு. இப்போ வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியல, முன்னாடி டயரா ஏதோ ஒன்று வளைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு பக்கம் திருப்பினா அது ஒரு பக்கம் போகுது. ஆஹா, தமக்கு நீ விட்டுறாத, உன் பவரை காட்டு, ரோட்டுக்கு போயிரு, ஏறி 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 ஏறி. நான் ஒரு பக்கம் தரணும், அது ஒரு பக்கம் போதே. முன்னாடி அந்த பம்பர் உடஞ்சிருச்சு போலங்க, முன்னாடி பம்பர் உடஞ்சி அந்த டயர் கடையில் மாட்டிக்கிட்டு இருக்கு. அதனால தான் நம்ம ஒரு பக்கம் திருப்பணும், அது ஒரு பக்கம் போகுது. முன்னாடி வீல் தான் ப்ராப்ளம், லைட்டாக தான் திருப்பணும்னு நினச்சேன். லைட்டாக திருப்பினதுக்கு கவுந்திருக்கும் போல ஸ்டெடியாக நின்றுச்சு. ஆனால் எனக்கு இதுக்கப்புறம் நம்பிக்கை இல்லை, எங்கே போய் முட்டை போகிறனோ தெரியல. முன்னாடி வேற ரேம்ப் வச்சிருக்காடுங்க, இதை தாண்டி போகணுமா? இதை எப்படியாவது கரெக்டாக தாண்டிடுறேன். என்னடா வெயிட் அடிக்குது, இங்கே வேறுங்க சுத்த சுத்தன சுத்துது. ஓ மை காட். பட் இருந்தாலும் இந்த இன்ஜின் இன்னும் வேலை செய்யுது. முன்னாடி டயர் தாங்க ப்ராப்ளம், முன்னாடி ஒரு டயர் பாருங்களேன், வீல் ஒரு பக்கமாக வளைஞ்சிருக்கு. அதனால தான் நம்ம ஒரு பக்கம் திருப்பினா அது ஒரு பக்கம் போகுது. ஓகே, எப்படி கண்டுபிடிச்சேன், இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஓட்டணும். இருங்க, ஏதோ கண்ட்ரோல் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்க, இன்னமும் ஸ்கிட் ஆகுது. நம்ம கார் ஓட்டி இறங்கி முன்னாடி இருக்காங்க, ஒரு வீல் டயரை கழட்டி விட்டுட்டா அப்பயாவது வண்டி ஒழுங்காக போகும். இப்போ ஒழுங்காக ஜூஜோ, தண்ணி இந்த லேமோனிக்கு தண்ணிக்கு ஆகாதே, இன்ஜின் உங்களை தண்ணி போட்டு நின்றுங்க. வச்சிடும், நல்லா மாட்டிக்கிட்டோம், இதுக்கப்புறம் இன்ஜின் வேலை செய்யாதுன்னு நினைக்கிறேன். நினச்ச மாதிரி நின்றுச்சு. இருங்க ஸ்டார்ட் பண்ணி போவோம். ஏன் ஸ்டார்ட் ஆகுது, ஃபுல் பவரை கொடுத்து உள்ள இருக்க தண்ணியெல்லாம் வெளியே தள்ள வேண்டிதான். வந்துடச்செல்லாம் 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 வந்துடச்செல்லாம். எஸ், எப்படியோ இன்ஜினை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டோம். மறுபடியும் கார் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் எங்கேயோ இருந்து புகை வருதே, இது எங்கிருந்து வருது தெரியலையே. லேமோனி அடிச்சு நொறுக்கிட்டோம், நம்ம இருக்கிற எல்லாமே கலந்துட்டு போயிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்ஜின்குள்ளேருந்து தான் புகை வருதுன்னு நினைக்கிறேன். இன்ஜின் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கதம் ஆக போகுது, அதுக்குள்ளே எப்படியாவது ஃபினிஷ் லைனுக்கு போயிடணும். போகலாம் போகலாம். இவ்வளோ பெரிய குளியா தண்ணி போச்சுடா, தண்ணிக்குள்ளே முக்கிருச்சு. அவ்வளோதான், இன்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் நம்ம காரை ஸ்டார்ட் பண்ண முடியாது. சோலி முடிஞ்சிச்சுல, கதம் கதம் கதம், பை பாய், டாட்டா, குட் பாய். ஓகே கேஸ், இன்னைக்கு நம்ம அப்ளை பண்ணதில் உங்களுக்கு எந்த கார் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃபேவரட் காரையும் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு இன்னும் நீங்கள் லைக் கொடுக்கலன்னா லைக் கொடுத்துக்குங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் ஹாரர் கேம், ஃபன்னி கேம், ஏகப்பட்ட கேம்ஸ் வரும். இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் கேம்ஸ்லாம் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பில்லைக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கார் கேம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஒரு சூப்பரான வீடியோ வந்து சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் லவ்லி பாஸ்.